அவங்க வந்துட்டாங்க. என்னமாடா பதட்டப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சார் குடிக்கிறீங்க? அது மெட்ராஸ்ல இருந்து ஒரு பெரிய ஐட்டங்காரன் இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறான். இப்ப ரெண்டு நாளா இதே பார்ல இதே டைமுக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு போறான்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அதுக்குள்ள வந்த இடத்தை பார்த்து ஓடி போயிரு. விளையாடுறீங்களா? டேய் அதே தாண்டா நானும் சொல்றேன், ஒண்ணுல இருந்து அஞ்சு எண்ணுவேன், அதுக்குள்ள அவன் இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் பாட்டு சுத்தாண்டு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்லு எங்க இருக்கான் சொல்லு. ஒண்ணு. டேய் என்ன உன் சாவுக்கு நீயே கவுன் பண்றியா? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு. சனிக்கிழமை
என்னை மெட்ராஸில் மட்டை பண்ணுன்னாலும் வெளியூரில் சம்பவம் பண்ணுன்னாலும் என்னை தாண்டி தாண்டா செய்கிறவனுக்கே செய்தி போகும். என்னை ஏரியாவில் தொட முடியலையா, வெளியூரில் வச்சு தூக்குறானு செஞ்சு. சாவை பற்றி கவலைப்படாதவனை சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்ம மாரியோட ஃபிலாசபி. இதுவரையும் மாரியப்போட 99 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு, இது 100வது அட்டெம்ப்ட். ரெக்கார்டுமா, டிசைன் டிசைனாக எல்லா வெரைட்டிலையும் ட்ரை பண்ணிட்டானுங்க. ஒன்றுத்துலேயும் பருப்பு வேலை. ஆனால் பாருங்கள், மிடில் வாங்கினதமோ நான் தான். அந்த அளவுக்கு சரக்கு. ஜிகிரி தோஸ்து கலை வேல் அண்ணனோட பையன். சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் மாறிக்கு அவன் தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. கேசப்பா, கலை அண்ணன் சரியான வெயிட் கை தான், ஒரே ஒரு வீக் பாயிண்ட். கொக்கைன் ஒரு டைம்ல வேலை கேங்கிற மெயின் பிஸ்னஸ்ஸு இந்த பவுடரு தான். மாறின அதெல்லாம் தொட்டு கூட பார்க்காது, ஆனால் கல்யாணம் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஊஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாறி அண்ணன் தான் கல்யாணம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும் வந்துச்சு. நிலக்கரி வேலு, இந்த பேரை சொன்னாலே அப்பெல்லாம் ஏரியாவே சைலண்ட் ஆயிடும். இப்ப அவர் செத்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. வேலண்ணா சாவுக்கு அப்புறம் கல்யாணம்ல இருந்து எல்லாருமே மாறி அண்ணா தான் பொறுப்பத்துக்கு சொன்னாங்க. மாறி டெண்டுல்கர் மாதிரி கேப்டன்ஷிப் இல்லைன்னா தான் துண்டாலோட கலை வேலண்ணனோட வாரிசு. அவர் தம்பி வளவை அவர் கூட நிற்பாரு, அவங்க ரெண்டு பேர் கூடயும் நான் நிற்பேன். தலைவனா என்னுடைய முதல் முடிவு. இனிமேல் மாறிக்கும் இந்த கேங்கில் எல்லா முடிவு எடுக்கிற பவர் இருக்கும். வேலண்ண சாவை உடனே யூஸ் பண்ணிங்கண்ணா, எங்கள் ஆப்போசிட் கேங் தலைவன் சிங்கையா. வேலண்ணை செல்வாக்கு இல்லாமல் சிங்கையாவை எடுத்து தாக்க பிடிக்க நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடிக்கடி சிங்கியாவுக்கு கொடுக்குற குடைச்சலில் அந்த ஆள் எங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கான். மாரி மேலே நடந்த அட்டெம்ப்டில் பாதி இவன் போட்ட ஸ்கெட்ச் தான். இவ்வளோ ஏன், மாரி மேலே நடந்த 100வது அட்டெம்ப்ட் கூட இந்த மண்டே அனுப்பிச்சாலும் தான். ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம், மாரி என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.